வணக்கம் நண்பர்களே, நம்ம ஆட்டுக்குட்டிக்கு கால் ஒடிஞ்சதுனால கட்டு போட்டுட்டு அதுக்கு கொடுக்கறதுக்காக மாத்திரை கொடுத்துருந்தாங்க. அதை இப்ப வாழைப்பழத்துக்குள்ள வச்சு குட்டிகளுக்கு கொடுக்கலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். நாங்க பொதுவா ஆட்டுக்குட்டிகளுக்கு மாத்திரை கொடுக்கணும்னா இந்த மாதிரி வாழைப்பழத்துக்குள்ள வச்சுதான் குட்டிகளுக்கு கொடுப்போம். அப்படியே கொடுத்தோம்னா அது ஒழுங்கா சாப்பிடாம கீழே துப்பிடும். குட்டிக்கு கால் ஒடிஞ்சு கட்டு போட்டு சுமார் 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்க. 10 நாள் கழிச்சு குட்டி நல்லா கால் ஊனி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கட்டை பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குட்டி நல்லா நடக்க ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு இந்த கட்டை தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இப்ப பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் குட்டியும் நல்லா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே என்னோட மகனும் இதை துரத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான்.